ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சாதாரணமான மனித பண்பில் இருந்து மலக்குகளுடைய பண்பை மலக்குகளுக்கு இருக்கிற தன்மையை அவன் அடைய ஆரம்பிக்கிறான். மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சொந்தமாக எந்த ஆசையும் கிடையாது. அதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், அங்கு போக வேண்டும், இங்கு போக வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், இவரை சந்திக்க வேண்டும் என்ற எந்த தேவைகளோ ஆசைகளோ மலக்குகளுக்கு இருப்பதில்லை. மலக்குகளுடைய ஒரே வேலை எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என்ன அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு என்ன வருகிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கட்டளை வந்துவிட்டால் அதை அமுல்படுத்தி முடிப்பார்கள். இதுதான் மலக்குகளுடைய தன்மை. மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மனிதர்களுக்கு நிறைய தேவைகள், மனிதர்களுக்கு நிறைய ஆசைகள், திடீர் திடீர் என்று தேவைகள் வரும், ஆசைகள் வரும். அந்த இடத்துக்கு போய்விட்டு வந்தால் நல்லது, அங்கே போய் ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், அவரை சந்திக்கலாம், இவரை சந்திக்கலாம், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் மனிதனுக்கு நிறைய வரும். மனிதர்களை பொறுத்தவரையில் பொதுவாக இப்படிப்பட்ட தேவைகள் வந்தால், ஆசைகள் வந்தால் அவர்கள் யாரிடத்திலும் கேட்பதில்லை, வாங்கி விடுவார்கள், செய்து விடுவார்கள், கொடுத்து விடுவார்கள். ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் சாதாரணமாக மற்ற மனிதர்களை போல இந்த முடிவுகளை எடுக்காமல் எந்த ஒரு ஆசை வந்தாலும் தேவை வந்தாலும் இரண்டு ரக்கா தொழுது விட்டு குறிப்பிட்ட அந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த காரியத்தில் எனக்கு நலவு இருந்தால் இதை நீ செய்து தருவாயாக, இதில் நலவு இல்லை, இதில் தீங்கு இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக என்று ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார் என்றால், இவர் சாதாரண மனிதர்களுடைய தன்மையில இருந்து விலகி மலக்குகளுக்கு இருக்கக்கூடிய தன்மை, யா அல்லாஹ், எனக்கு இந்த ஆசை வந்திருக்கிறது, இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று என்னுடைய மனசு சொல்கிறது, ஆனாலும் நான் முடிவெடுக்கவில்லை, உன்னுடைய விருப்பத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக காத்திருக்கிறார். ஆகவேதான் இவர் சாதாரண மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனிதத்தன்மையிலிருந்து வேறுபட்டு மலக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலக்கியத்தை நோக்கி உயர்கிறார். அன்பான சகோதரர்களே, இஸ்திகாரா செய்வதனால் வாழ்க்கையில் பெரும் பரக்கத்துகளை பெற்றுக் கொள்ளலாம். எல்லா கர்மங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த நலவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் பேச்சுக்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்கில் நான் சரியான பதிலை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி யாருக்குமே துணிந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கேள்வி கணக்கு என்பது பயங்கரமானது. யாரிடத்திலேயாவது அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்து விடுவான் என்றால் நிச்சயமாக அவர் அதாபில் மாட்டிக் கொள்வார், தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, யாருக்கும் துணிந்து நான் பதில் கொடுத்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. என்றாலும் கூட தம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தாமாக முடிவு செய்யாமல் யாரெல்லாம் இஸ்திகாரா செய்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு விசாரிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு ஒரு குறைந்தபட்ச பதில் இருக்கிறது, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நலவை கேட்டுவிட்டுதானே செய்தேன், எனக்கு இது தீங்காக அமையும் என்றிருந்தால் இதை தடுத்துவிடு, இது எனக்கு வேண்டாம் என்று உன்னிடத்திலே கேட்டுதானே நான் காரியத்தை செய்தேன் என்று சொல்வதற்கு ஒரு உதிர் இருக்கிறது, ஒரு பதில் இருக்கிறது. அதை சொல்லிவிடுவோம் என்று யாருக்கும் துணிந்து சொல்லிவிட முடியாது. கேள்வி கணக்கு பயங்கரமானது. என்றாலும் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டு செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான நிலையை ஏற்படுத்தி விட மாட்டான். ஆகவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் இந்த மூன்று விடயங்களையும் பேணி இந்த மூன்று விடயங்களையும் நாம் முக்கியத்துவத்துடன் செய்து முடிவெடுப்போம். இன்ஷா அல்லாஹ் உலகத்திலோ மறுமையிலோ அவற்றுக்காக கை செய்தப்பட வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா.